காலம் எல்லாத்தையும் மாத்தோன்னு சொல்லுவாங்க. மனிதர்களை கூட இந்த காலம் தன்னுடைய பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய வார்ப்புகளாக வார்த்தெடுத்துட்டு தான் இருக்கு. ஆனால் எல்லாரும் அப்படி மாறிடுறாங்களா என்ன? காலம் மாறிப்போச்சுப்பா, ஆனால் என்னாலெல்லாம் அப்படி மாறிட முடியாது அப்படின்னு சொல்கிற ஆட்களில் நீங்களும் ஒருத்தர்னா இந்த கதையின் கடைசி வரிகள் உங்களுக்கு சம்மட்டியில் அடித்த மாதிரி இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற சிறுகதை திரு ஜெயகாந்தன் அவர்களின் புதிய வார்ப்புகள். இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரம் இந்து. ஒரு கருப்பு பூனை தான் எப்பவுமே அவளுக்கு துணையாக இருக்கும். அன்னைக்கு சாயங்காலம் மாடியில் இருக்கிற அவள் அறையில் இந்துவை காணாமல் இந்த பூனை குறுக்கும் நெடுக்குமா கத்திக்கிட்டே அலைஞ்சிட்டு இருந்தது. பொழுது சாஞ்சு ரொம்ப நேரம் வாங்கியும் விளக்கு ஏற்றணுங்கிற உணர்வு கூட இல்லாமல் யாருக்கோ பயந்து பதுங்கின மாதிரி குறுகி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா இந்துவுடைய அம்மா குஞ்சம்மா. அந்த பூனையுடைய அலறல் சத்தம் இந்து எங்க இந்து எங்கன்னு கோபமாக கேட்டுட்டே அவன் மேலே பாஞ்சு வந்து கொதர்ற மாதிரி இருந்தது குஞ்சம்மாவுக்கு. பாவம், எல்லாராலையும் ஒதுக்க வைக்கப்பட்டு 4 வருஷமாக ஒரே அறையில் அடப்பட்டிருந்த இந்துவுக்கு அந்த பூனை ஒன்று தான் துணையாக இருந்தது. அந்த 4 வருஷத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் தான் என்ன தப்பு செஞ்சோன்னு கூட தெரியாத அந்த வயசில் அவன் நாள் பூரா பாடிட்டும் ஆடிட்டும் இந்த பூனை கூட விளையாடிட்டும் இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த பாட்டும் மாட்டமும் குறைஞ்சு சதா எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் சமீப காலங்களில் இது எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் எந்நேரமும் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் வானத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாள். அந்த மாதிரி சமயங்கள்லாம் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது அந்த கருப்பு பூனை ஒன்று தான். இப்படி பழசையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த குஞ்சம்மாவுக்கு சட்டுன்னு அப்போதான் இன்னைக்கு தான் செஞ்ச காரியம் நினைவுக்கு வந்தது. கோயிலுக்கு போயிருக்கிற மாமியாரோ, டியூஷனுக்கு போயிருக்கிற அம்பியோ, காலேஜுக்கு போயிட்டு ஊர் சுத்திட்டு ஏதேதோ காரணம் சொல்லி திரும்பி வீட்டுக்கு வர்ற விஜயாவோ, இல்லை இந்நேரம் கிளப்ல உட்காந்து சீட்டாடிட்டு இருக்கிற இவளுடைய கணவன் ராமபத்ரனோ, யார் முதல்ல வரப்போறா, யார் வந்தாலும் எல்லாரையுமே சமாளிக்கணுமே அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருந்தா குஞ்சம்மா. அவளுடைய நல்ல காலம், பாட்டி தான் முதல்ல வந்தா. உள்ள நுழையும் போதே வீடு இருண்டு கிடக்கிறத பார்த்துட்டு, என்னடி பெண்ணே ஒரே இருளோன்னு கிடக்கே, கரண்ட் கட்டா? இந்து இந்து, போன் பண்றதுக்கு என்ன உனக்கு அப்படின்னு கூப்பாடு போட்டுட்டே மாடிப்படி ஏறி போனான். ஒரு நாளைக்கு 100 தடவை மாடிப்படி ஏறி இறங்கிறதுனாலும் பாட்டிக்கு அழுக்காது. குஞ்சம்மாவுக்கோ மாடிப்படியை நினைச்சாலே குடலை பிடுங்கிட்டு வரும். இந்து மேலே அவளுக்கு அத்தனை வெறுப்பு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்துவை அந்த அறைக்குள்ளே போட்டு அடைச்ச அந்த அன்னைக்கு அவள் எதிரில் நின்று கடினமான குரலில், செத்து போயேண்டி, இந்த மானங்கிட்ட உயிரை ஏன் வச்சுட்டுருக்க, தூ நீயும் ஒரு ஜென்மமா அப்படின்னு இந்துவோட முகத்தில் காரி துப்பிட்டு வந்தாளே, அதுதான் இந்துவை நேருக்கு நேர் அவள் பார்த்து பேசின கடைசி நாள். அதுக்கப்புறம் இன்னைக்கு தோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவள் முகத்தையே பார்த்து பேசினான். மாடிப்படிகள்லேருந்து கீழே இறங்கி வந்த பாட்டி ஹாலில் லைட்டை போட்ட போது தான் அங்கே குஞ்சம்மா உட்காந்துட்டு இருந்தது தெரிஞ்சுது. இருட்டில் உட்காந்துட்டு என்னடி செய்கிற, இந்து எங்க? அவன் வந்தான், அவனோட அவளும் போயிட்டா அப்படின்னு கரகரத்த குரலில் சொன்னா குஞ்சம்மா. என்னடி சொல்ற, அந்த பாவி மக இங்கே எதுக்கு வரணும், அவ அப்பனுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கப்படாதோ, இப்படி அறிவு கட்டவளா வைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துண்டு அவ அவனோட போயிட்டாங்கிறியே, அவன் அப்பா வந்தா உன்னை கொன்னுடுவானேடி அப்படின்னு பாட்டி பதற குஞ்சம்மா எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் மாதிரி தைரியமா தெளிவா பேசினா. ஃபோன் பண்ணி சொன்னா என்ன பண்ணிடுவார் அவரு? 4 வருஷத்துக்கு முன்னாடி தாம் 17 வயசுல ஓடி போன இந்துவை 1.5 மாசம் கழிச்சு தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்தார். இழுத்துட்டு ஓடின அந்த வேணு மேல செய்யாத குத்தம் எல்லாம் சொல்லி அவனுக்கு திருடன்னு பட்டம் கட்டி 4 வருஷம் ஜெயில தள்ளினார். அதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை என்னாச்சு? நகைக்கு ஆசைப்பட்டு மைனர் பொண்ணை கடத்திட்டு போனான்னு நாம சொன்னாலும் ஊர்ல யாரு மாமி நம்பரா? என்னதான் காசு பணத்தை காட்டினாலும் ரொம்ப வேண்டியவா கூட விஜயாவை தான் பார்க்க வராளே தவிர இவளை யாரு சீந்தரா?
இந்துவோட வாழ்க்கையை சரி பண்ண இந்த 4 வருஷமா நாம என்ன பண்ணணும் யோசிங்கோ மாமி அப்படின்னு கொஞ்சமா பேசினதும் பாட்டியும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா. அந்த அறையில் ஒரே நிசப்தம். இவ்வளவு நேரம் குஞ்சமால மட்டும் தனியா பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்த அந்த பயம் பாட்டியையும் பிடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சது. நேக்கு வயத்தெல்லாம் என்னமோ பண்றதே, முன்னையே அவ ஓடி போனப்போ எல்லாத்துக்கும் நீயும் நானும் தான் காரணம். நாம தான் அவனுடைய ஆபீஸ் அட்டண்டர் வேணுவ வீட்டில் கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை வாங்கினோம். அவனுக்கு சாப்பாடும் பலகாரமும் கொடுத்து இந்த வீட்லேயே ஒருத்த மாதிரி ஆக்கினோம். அதனால தான் அவன் இந்துவை எடுத்துட்டு போனான்னு சொல்லி உன் புருஷ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினானே. ஏண்டி நோக்கு பயமா இல்லையா அப்படின்னு உடல் நடுங்க சொன்னா பாட்டி. எல்லார் மாதிரியும் குஞ்சம்மாவும் வேணு மேல கோபமாக தான் இருந்தா. அன்னைக்கு சாயங்காலம் வராந்தாவில் அவனை பார்க்குற வரைக்கும் அவன் முன்னாடி இந்து நின்று விம்மி விம்மி அழுதுகிட்டு இருந்தா. இந்து, நான் ஜெயிலில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்றும் தெரியாத பொண்ணை இழுத்துட்டு போனதுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிஜமாக சொல்லு இந்து, நாம் ரெண்டு பேரும் சம்மதிச்சு தான் நான் ஓடணும். உன் நகைக்கு ஆசைப்பட்டு நான் உன்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனேன்னு நீ நினைக்கிறியா சொல்லு இந்து அப்படின்னு அவன் பழைய சம்பவங்களை ஞாபகப்படுத்தின போது இந்து கதறி கதறி அழுதா. குஞ்சம்மாவுடைய கோபம் ஒரே நொடியில் அடங்கி போய், ச்சே இவ்வளவு நல்ல பிள்ளை தான் கணவனுடைய கோபத்தால் 4 வருஷம் அநியாயமாக ஜெயிலில் கஷ்டப்பட்டிருக்கானே அப்படின்னு நினைக்கும்போது அவளுக்கு அழுகையாக வந்தது. நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு தப்புனால எனக்கு விடுதலை கிடைச்சாலும் உனக்கு இன்னும் கிடைக்கலையே. இதை சரி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்து, நீயே சொல்லு அப்படின்னு அவன் கேட்டபோது இந்து விம்மி விம்மி அழுதுட்டே பதில் சொன்னான். நீ திரும்பி என்னை தேடி வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்னோடையே வந்துடுறேன், என்னை அழிச்சுண்டு போ. ஆனால் முன்ன மாதிரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போக வேண்டாம். பகிரங்கமாகவே எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டே நாம் போகலாம் அப்படின்னு அவள் சொன்னப்போ தான் குஞ்சம்மா அங்கே வந்து நிற்கிறத ரெண்டு பேரும் பார்த்தாங்க. போவடி போவ, என்ன நெஞ்ச அழுத்த உனக்கு? தாய் தகப்பனை விட உனக்கு இவன் தான் வசதி ஆயிட்டானா? ஆஹா, மக மேலே இருக்கிற பாசத்தில் தானே இங்கே என்ன ஆயுள் கைதி மாதிரி வச்சிருக்கிறார் அந்த தகப்பனார். நீயும் அந்த பாசத்தில் தானம்மா ஒவ்வொரு நாளும் மாடியில் என் பணம் விழுந்து கிடக்காதான்னு எதிர்பார்த்துட்டே இருக்க. போரும், உங்கள் பாசம் எல்லாம் போரும். அப்பா வரட்டும், நான் போகத்தான் போறேன் அப்படின்னு ஆவேசம் வந்த மாதிரி கத்துனா இந்து. போறதுனா போய் தொலை, யாரும் தடுக்கல. தடுக்கிறவா யாரும் வர்றதுக்குள்ள போயிடு. அவருக்கு உடம்பு இருக்கிற இருப்புல அவரெல்லாம் இதை தாங்க மாட்டார். நீ இப்பவே போயிடு அப்படின்னு ரெண்டு கைகளையும் கூப்பி மக கெட்டின கெஞ்சின போது அம்மானு கத்திட்டு வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டா இந்து. உடனே மாடிக்கு போய் தான் சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்தா. இந்து இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம், உனக்கு வேணுங்கிறத வாங்கி தர அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற நகைகளையும் கழட்டி கொடுத்துட்டு தான் நீ என்னோட வரணும் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு ரொம்ப திருப்தியோட தான் போட்டிருக்கிற நகைகளை எல்லாம் கழட்டி அதை எல்லாம் ஓரமாக அந்த பெட்டி மேலே வச்சுட்டு ரெண்டு பேரும் குஞ்சம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. நடந்ததை எல்லாம் கேட்டு பாட்டி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் தான் மகனை நினச்சா பயமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் தெருவில் ஒரு ஸ்கூட்டர் சத்தம் கேட்டுச்சு. பாருங்கோ மாமி, விஜயா தான் வரா. காலேஜுக்கு போன பொண்ணு வீட்டுக்கு வர நேரத்தை பாருங்கோ. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்காவ. இந்துப்பட்ட பாட்டை எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாவது இவ ஓடி போகாமல் இருக்கணும் அப்படின்னு குஞ்சம்மா புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் விஜயா உள்ளே வந்தா. டியூஷனுக்கு போயிருந்த அம்பியும் வந்து சேர்ந்தான். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ராமபத்ரன் வீட்டுக்கு வந்துட்டார். எல்லாருக்கும் திக்கு திக்குன்னு இருந்தது. உள்ளே வந்தவர் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு சோபாவில் உட்காந்து குஞ்சம்மா கொண்டு வந்த மாத்திரையை சாப்பிடும்போது தான் அங்கிருந்த சூட்கேஸை பார்த்தாரு. இது என்ன பெட்டி, ஏன் இங்கே கிடக்கு? குஞ்சம்மாவுக்கு ஒரு நொடியில் கண்ணெல்லாம் இருண்டு போச்சு. இந்து போயிட்டா, அவன் வந்தான் அவனோட அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்கள்லாம் அப்போ எங்கே ஒளிஞ்சு போயிருந்தேள்? அவ போயிட்டாளாம் இவ சொல்றா. உங்களை மாதிரி இழிச்ச வாயா இருந்தா அவளை என்னடி, உன்னையும் கூட எவனாவது இழுத்துண்டு போவான். பாரு, அவ எங்க போயிடுவா?
விடியறதுக்குள்ள அவளை கொண்டு வரேன் பாருடி அப்படின்னு கத்திட்டே போலீஸுக்கு ஃபோன் பண்ண ஃபோனை எடுத்தாரு ராமபத்ரன். போலீஸ் வந்து என்ன பண்ணும், முன்ன மாதிரி அவன் என்ன மைனர் பொண்ணா? ராமபத்ரன் கோபமாக திரும்பி குஞ்சம்மாவை ஒரு பார்வை பார்த்துட்டு, அவ மேலே 1000 ரூபாய் நகை இருக்குடி, அதுக்காக கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லுவேன். இந்தாங்கோ உங்கள் 1000 ரூபாய் நகை, அத்தனையும் ஒரு திருகாணி கூட இல்லாமல் உரிச்சு வச்சுட்டு தான் போயிருக்கா. பைத்தியக்காரி, எனக்கு சட்டம் சொல்லித்தர்றியா? திருட திருடிட்டு போனானா இல்லையாங்கிறத கோர்ட்டில் முடிவு பண்ணுவா. அவனை திருடன்னு நான் சொன்னா இவா பிடிப்பா அப்படின்னு கோபமா அவர் கத்த, அதே கோபத்தோட குஞ்சம்மாவும் கத்துனா, நீங்க அவனை திருடன்னு சொன்னா நான் இல்லைன்னு போய் சாட்சி சொல்லுவேன். ராமபத்ரனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. குஞ்சம்மாவை அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு அவர் எழுந்த போது பாட்டி குறுக்க போய் நின்னா, ஏண்டா இப்படி பேய் மாதிரி நிக்கிற, கொஞ்சம் பொறுமையா யோசிடா, நகருமா, எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறாளாமே இவ அப்படின்னு அவர் சொன்னதும் அவருடைய கையை பிடிச்சி இழுத்து பாட்டி கத்த ஆரம்பிச்சா, ஆமாண்டா நானும் கூட சாட்சி சொல்ல போறேன், முதல்ல என்ன கொள்ளு, நான் தான் இந்துவா அனுப்பினேன், என்ன கொள்ளுடா அப்படின்னு மார் தட்டிட்டு நேரில் வந்து நின்ன தாயை பார்த்ததும் ராமபத்ரன் தகச்சு போயிட்டாரு. சகிச்சுக்கவே முடியாத ஒரு துரோகத்தை தான் குடும்பத்தில் உள்ளவங்களே தனக்கு பண்ணிட்டாங்கன்னு ராமபத்ரனால் ஏற்றுக்கவே முடியல. கையில் இருந்த ஃபோனை தூக்கி தரையில் வீசிட்டு வெட்டி போட்ட மரம் மாதிரி சோஃபாவில் சரிஞ்சிட்டாரு. ராமு ராமு என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு பதறனா பாட்டி. ஒன்றுமில்ல மாமி, மயக்கம்தான், பயப்படாதீங்கோ. டே அம்பி, ஓடி போய் டாக்டரை கூட்டிட்டு வாடா அப்படின்னு குஞ்சம்மா கத்த, அம்பியும் விஜயாவும் டாக்டர் வீட்டை நோக்கி ஓடுனாங்க. மனிதனே ரொம்ப பழமையான உலோகம்தான், காலந்தான் அவனை புதுசு புதுசாக வார்த்தை எடுக்குது. வாழ்க்கையுடைய அந்த நிர்பந்தத்துக்கு வளைஞ்சு கொடுக்க முடிகிறவங்க வளையறாங்க, வளைய முடியாதவங்க உடஞ்சு நொறுங்கி போயிடுறாங்க. வளைஞ்சாலும் சரி உடஞ்சாலும் சரி, காலம் புதுசு புதுசாக மனுஷனை வார்த்தை எடுத்துட்டு தான் இருக்குது. இந்த குடும்பம் வாழ்க்கையின் அந்த வார்ப்புக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குதா உடஞ்சு போகுதா இல்லை ரெண்டுமே நடக்குதாங்கிறது டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற வாசகத்தோட இந்த கதை முடியுது. இந்த கதையின் கடைசி வரிகளை திரும்பவும் படித்து பாருங்கள். காலத்துக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து வாழ்க்கையை நடத்துகிறோமா இல்லை வளைய முடியாமல் உடஞ்சு போகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.